ஐயோ என்ன ஊர்காது ஜப்பால் இருக்கிற எல்லாருக்கும் மூக்கு சப்பையா இருக்கிற மாதிரி இந்த ஊர்ல வீடெல்லாம் ஒரே மாதிரி இருக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது டிரைவர் வண்டி கொஞ்சம் நிறுத்து பா சாமி யாரு சாமி இங்க வெங்கடகிருஷ்ண வீடு இது இதான் வெங்கடகிருஷ்ண வீடு அப்பாடா சார் நீங்க வெங்கடேஷனோட ஃாதரா வெங்கடேஷனோட ஃாதர் நான் அவருடைய சன் இவரே ரிட்டையர்ட் ஆகற வயசுல இருக்காரு இவரோட ஃாதருக்கு ஒர்க்கா என்ன தனக்கு தானே பேசிக்கிறீங்க ஒண்ணு இல்ல நான் மெட்ராஸ்ல இருந்து வரேன் என் பேர் ஜோசப் இத சொல்றதுக்கு மெட்ராஸ்ல இருந்து வரீங்க இன்னே இத சொல்றதுக்கு அரேபியால இருந்து வருவாங்க அது உங்க சௌரியம் மெட்ராஸ்ல நான் ஏஎன்டி கன்ஸ்ட்ரக்ஷன்ல வொர்க் பண்றேன் ஏஎன்டி கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த வெங்கடேஷன் போர்ஃபிகட் சாலரி வேற யாரும் இல்ல என் தங்க பையன் மருமே ஐயோ நான் அவரை பார்க்கணுமே என்னைய சார் உங்களல டேய் டேய் யாரே உங்கள இல்ல சார் டேய் இவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கே என்னப்பா ஐயோ யாரே வெங்கடகிருஷ்ண சாமி என்ன காப்பாத்துங்க ஆளை விடுங்க எழுந்திருங்க இது வெங்கடகிருஷ்ண இல்ல பின்ன என் பையன் பட்டாபிராமன் நான் செல்லப்பா பட்டாபீர் கூப்பிடுவேன் நீ கொட்டாவின்னு கூப்பிடு வெங்கடகிருஷ்ண எங்க அதோ வெங்கடகிருஷ்ண சாமி வெங்கடகிருஷ்ண சாமி என்ன காப்பாத்துங்க வெங்கடகிருஷ்ண சாமி என்ன காப்பாத்துங்க இந்த பாருங்க டேய் பட்டா யாரா இது வந்ததுல இருந்து இப்படி தான் ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தர்காலே உருந்துட்டு இருக்கான் என்ன காப்பாத்துறேன்னு சொல்லுங்க அப்பதான் நான் எழுந்திருப்பேன் சரி காப்பாத்துறேன் எழுந்திருங்க டேய் பட்டா என்னடா இது எனக்கு ஒண்ணு புரியல உன்னோட வேலை பார்க்க போறானா ஏன் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கல ஆமா உங்களுக்கு அசிஸ்டண்டா என்ன தான் போட்டுருக்காங்க அதுக்கு என்னப்பா என் பேர் ஜோசப் அது சரி அதுக்கே ஏன் கால்ல விழுற அது சரி இது யாரு எங்க அம்மா அம்மா உங்க புள்ளை கிட்ட சொல்லி என்ன காப்பாத்து சொல்லுங்கம்மா வெங்கடேஷ்னா என்னடா இது என்னங்க சுத்த நச்சா இருக்கானே என்ன வேணும் சொல்றேன் கொஞ்சம் தனியா வரீங்களா டேய் பட்டா அம்மா கூட்டி நாட்டுக்கு போ என்ன வேணும் சொல்லுங்க சார் சாருக்கு இதா முத முதல்ல கிடைச்ச வேலையா ஆமா வேணாம் சார் முத வேலையே கடைசி வேலையா ஆயிடு போகுது சார் என்ன வேணாங்கற சார் அந்த வேலையில சேராதீங்க சார் ப்ளீஸ் சார் ஏ ஐயோ அது உங்கள மாதிரி யாருக்கு செய்யற வேலை இல்ல சார் ஐயோ கொஞ்சம் புரியும்படியா சொல்லுங்களேன் என்னதே நான் புரியும்படியா சொல்றது மோர் குழம்பு வெண்டைக்காய் சாப்பிட்டு சும்மா தல தலன்னு தக்காளி மாதிரி வச்சிருக்கேன் உடம்பே வியட்நாம் காலனிக்கு வேலைக்கு வந்தீரே அங்கங்க ஓட்ட போட்டு ஜூஸா உறிஞ்சிருவா வியட்நாம் காலனியா வியட்நாம் காலனியா வியட்நாம் காலனி அப்படினா அது நீங்க வேலை பாக்குற இடம் அப்போ ஏஎன்டி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கம்பெனி அது உங்களுக்கு வேலை கொடுத்த இடம் நீங்க வேலை பார்க்க போற இடம் எட்டாம் காலனி உங்களுக்கு ராவத்ர தெரியுமா தெரியாது ஐயோ அவ அவசரத்துக்கு பிளேடு கிடைக்கலனா அறுவாமணியில சேவிங் பண்ணிக்குவானே கோட்ட கோவந்து தெரியுமா உங்களுக்கு அவன் தண்ணி அடிச்சா நக்குக்கு நமக்கு வரும் போதிலே போடு போடு போட்டு நிமித்துவா அட்லீஸ்ட் மைல் ராவனே கோன்சாமி முன்சாமி பிச்சுவா பக்கிரி பெட்டவால் தகுடு தட்டவால் தகுடு பட்டவால் பகுடு யாரையுமே தெரியாதா இவெல்லாம் தலைக்கு அஞ்சு குறை பண்ணிட்டு வியட்நாம் காலிலே சுத்திட்டுறான் அந்த கும்பல காலி பண்ணிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணதா கம்பெனி உம்மை செலக்ட் பண்ணி இருக்கு உம்ம பலியாரா அனுப்புறா அவளை காலி பண்ண நினைச்சீர் நீர் காலி ஆகிடுவீர் கோயில் சொல்ற மந்திரம் கொஞ்சம் முன்னப்பின இருந்தா கூட கும்பல்ல கோரசா அடிச்சு விட்டுலாம் ஆனா இந்த கும்பல்ல சேர்ந்தீரு உம்ம குளோசே பண்ணிடுவா வேண்டாஜிரே நீர் வேலைக்கு சேர்ந்தா நானும் அசிஸ்டண்டா வரணும் நீர் பலியாட ஆனா இலவச இணைப்பா நானும் பலியாகணும் நான் குடும்பத்தை மூணு பொண்டாட்டி ஒரு புள்ள ஐயோ தப்பு தப்பா வருதே ஒரு புள்ள மூணு பொண்டாட்டி ஐயோ அதுவும் தப்பு எனக்கு எத்தனை பொண்டாட்டி இருந்தா உமக்கு என்ன நீர் அந்த வேலைக்கு வர வேண்டாம் நீர் அந்த வேலைக்கு வர வேண்டாம் நீர் அந்த வேலைக்கு வர வேண்டாம் அட பாவி வந்துட்டியா நீ சொன்னியன்னு உனக்காக வராம இருக்க எவ்வளவோ முயற்சி பண்ண முடியலையடா மூதேவி உன் காலில் நான் எத்தனை தடவை விழுந்தேன் உங்க அம்மா காலில் கூட விழுந்தினேன் நான் என்ன கேன பையனா பீட மரியாதையா பேசு நான் ஆபீசர் நீ அசிஸ்டன்ட் தெரியுது தெரியுது அதனாலதான் இப்படி தம் கட்டி நிக்கிறியா ஆமாடா மண்டு இது கூட தெரியலையா சார் நீங்க தானே வெங்கடகிருஷ்ணன் ஆமா உள்ள கூப்பிடுறாங்க வரட்டுமா போங்க உள்ள போய் மெடிக்கல் அலவன்ஸ் எல்லாம் நிறைய வாங்கிங்க தேவைப்படும் ஒரு ஆல் தி பெஸ்ட் கிடையாதா இனிமே இங்க ஆல் தி பெஸ்ட் எல்லாமே ஆல் தி ஒஸ்ட் தான் என்னப்பா ஜோசப் வியட்நாம் காலனி வியட்நாம் காலனின்னு பயமுறுத்தின ரொம்ப குவைட்நாம் காலனியா தெரிகிறது ரொம்ப சாந்தமா அமைதியா இருக்கு ஐயரே இது புயலுக்கு முன்னால் இருக்கிற அமைதி ராவத்தூர் புயல் ஜெயில மையம் கொண்டிருக்கு அது ரிலீஸ் ஆகி காலனுக்குள்ள வந்து கரையை கடக்கும் போதுதான் தெரியும் எத்தனை கூரை காணாம போகுது எத்தனை வீட்டு கதவு பறந்து போகுதுன்னு அவன் துண்டை காண துணியை காணும் ஓட போறான் சரி சரி எவ்வளவு பாச்சு
30 இந்த பார் வேணும்னா இந்த 20 ரூபாய் எடுத்துட்டு போ இல்லையா லிஃப்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் இந்த காலனிக்கு ஆட்டோக்காரன் ஒருத்த வர மாட்டான் போனா போனு வந்தா எனக்கு கொடுத்தா வர பிடிக்கல நான் மட்டும் என்ன இஷ்டப்பட்ட அந்த காலனிக்கு வந்த எல்லாம் என் தலை எடுத்துடா சார் என்ன நீ ஐயர் கூட போறங்கறியா சரி போய்க்கோ என்ன கூட நான் ஆட்டோ ஓட்டிட்டு போறேன் பேசுனபடி 10 ரூபாய் மேல போட்டு 30 ரூபாய் உள்ள போக கூடாது சார் யாரா பேசுனா நீ ஏன் உன் மனசுக்குள்ள மீட்டருக்கு மேல 10 ரூபாய் நினைச்சிட்டா அத நாங்க குடுக்கணுமா பூச்சிக்காட்டுறேன் என்ன பேர் வைக்கலையா ஜோசப் இந்த ஜானகியம்மாவோட வீடு எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா ஒருவேளை ஊமையோ செவிடா கூட இருக்கலாம் ஜானகி 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 கேட்காத இந்த காதுக்கு அலங்காரமா ஒரு வளையம் வேற சரியான டமார்மா இருப்பான் போல் இருக்கு சாமி என்ன என்ன விட்டு போறீரு யாருப்பா நீங்க எதுக்காக அந்த ஆள்கிட்ட போய் என்ன பத்தி விசாரிக்கிறீங்க அப்ப நீங்க தான் ஜானகியம்மாவா ஆமா என்ன பத்தி விசாரிக்கிறதுக்கு அந்த ஆள் தான் கிடைச்சானா அட அவ செவிடான்னு எங்களுக்கு தெரியாதுமா ஐயோ அவ செவிட இல்ல மகா முரட உங்க அதிர்ஷ்டம் நல்ல மூட்ல இருந்திருக்காரு ராவுத்தர் என்ன எந்திரிச்சிட்டீங்க யாருன்னு சொன்னீங்க ராவுத்தர் கர்த்தர் கர்த்தர் இல்ல கண்ணு ராவுத்தர் அம்மா ஜோசப் அம்மா குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுக்குமா ஏப்பா குடிக்க தண்ணி வாங்குறதுக்காக தான் ராவுத்தர் விசாரிச்சுக்கிட்டு என் வீட்டுக்கு வந்தீங்களா போற வழியில ஏதாவது பொட்டி கடையில சோடா வாங்கி குடிச்சு போவீங்களா அம்மா கொஞ்சம் நில்லுங்க புரோக்கர் எங்களை அனுப்பிச்சாரு புரோக்கரா புரோக்கர் பரமசிவம் புரோக்கர் பரமசிவமா ஆமா புரோக்கர் பரமசிவம் புரோக்கர் பரமசிவமா உங்களை அனுப்புனது அம்மா நீங்களுமா செவிடு இதென்ன வியட்நாம் காலனியா செவிட்நாம் காலனியா சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்களே ஐயோ நீங்களா அவரே அவர்தானா அவர்தானா நீங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு தெரியாம உங்களை நான் பேசிட்டேன் கொஞ்சம் உட்காருங்க இத வந்துரு அத்தாச்சி அத்தாச்சி கடவுள் கண்ணு திறந்துட்டான் நம்ம காயத்ரிக்கு நல்ல விடிவு காலம் பிறந்துருச்சு என்னத்தா சொல்ற பையன் வந்திருக்கா எந்த பையன் புரோக்கர் பரமசுத்திட்டு சொல்லி வச்சிருந்தோம் இல்ல நம்ம காயத்ரிக்கு ஏத்த மாப்பிள்ளைய பாருன்னு அனுப்பி வச்சுட்டான் அப்படியா பையன் எப்படித்தான் இருக்கா ஐயோ ராஜா வாட்டா இருக்கா நாம வாடகை தங்க போறது மாடி போஷனா இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க போய் பாப்போம் அம்மா வராங்க உங்க பேரு என்னன்னு சொல்லலையே என் பேரு ஜோசப் ஜோசப்பா கிறிஸ்டினா ஜோசப்னா கிறிஸ்டினா இல்லாம பின்ன சைவ சித்தாந்த மடாதிபதியாவே இருப்பான் அவர் பேரு வெங்கடகிருஷ்ணன் மை பாஸ் ஃப்ரெண்ட்னு சொல்ல வந்த ஃப்ரெண்டா வெங்கடகிருஷ்ண அப்படின்னா ஐயரா சாதாரண ஐயர் இல்ல ஐஎஸ்ஐ முத்திரகுத்துன ஐயர் ஏ இல்ல நாங்க அசைவ பிள்ளை மாரு புரோக்கர் சொல்லலையா அதெல்லாம் நாங்க பாக்கல தேவையும் இல்ல அப்ப பரவாயில்லங்கிறீங்களா எதுவா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஓகேனா எங்களுக்கு ஓகேதான் அப்ப நாங்க பாக்கலாமா எதுக்கு நீங்க சிரமப்பட்டு போய் பாக்குறீங்க அதுவே வரும் மாடி போசன் கீழே வருமா கிளவி குழப்புறால அஜிர வாடகை பேசுங்க என்ன பேசிக்கிறீங்க ஒண்ணு இல்லைங்க எதுவா இருந்தாலும் முதல்ல பேசிக்கிறது நல்லது நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்க ஐயோ என்னங்க நீங்க நான் கேட்க வேண்டிய கேள்வியை நீங்க கேக்குறீங்க இருந்தாலும் ரொம்ப எதிர்பார்க்காதீங்க என்னால முடிஞ்சது செய்யறேன் என்ன இல்ல வரல டோட்டலி கன்ஃபியூஷன் கேக்குறல காலோடல சௌடா அண்ணே அண்ணே ராவுத்தர் அண்ணே அவங்க வேற யாரும் இல்ல நம்ம காயத்ரிய பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க உண்மையடா ஆமா இவர்தான் பொண்ணு பார்க்க வந்தாரு நான் கூட வந்த ஃப்ரெண்டுங்க எனக்கு மூணு பொண்டாட்டி ரெண்டு சம்சாரம் ஐயோ ஒரே கன்ஃபியூஷன் உடுக்கப்பா இல்லையா
காஃபி ஏதாவது சாப்பிடுறீங்களா? வேணாம். சரி அப்பா ஒழிஞ்சா பீட நீங்க உட்காருங்க. வர சொல்றேன். என்னடா இது உள்ள இருக்கு? உள்ள ஓடிடுறாங்களே. ஏன் நான் பொண்ணு பக்கம் வந்தேன்னு சொன்னேன். நான் மட்டுமா சொன்னேன்? அந்த அம்மாவும் கூட சேர்ந்து சொல்லிச்சு. ராவத்திர கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்துறதுக்கு அந்த அம்மா ரீல் சுத்துச்சு. நானும் கூட சேர்ந்து சுத்தினேன். அப்படிங்கற அப்படிதான். அதுல என்ன டவுட்? ஜோசப், ஒருவேளை நான் நிஜமாவே பொண்ணு பக்கம் வந்திருக்கேன்னு நினைச்சிருக்காங்களோ? சொல்ல முடியாது. அப்படி இருக்கலாம். நீங்களே சொல்லுங்க. தம்பி ஜோசப், கொஞ்சம் இப்படி வாங்க பேசணும். இந்த அம்மா காயத்ரி. யோ, என்ன என்ன தனியா விட்டு? உங்க பேர் என்ன? நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். நாங்க எதுக்காக வந்திருக்கோம்னு சொல்றதுக்குள்ள நீங்க அதுக்காகத்தான் வந்திருக்கோம்னு காப்பியை கொடுத்து அனுப்பிட்டீங்க. இதுக்காக நாங்க அதுக்காகத்தான் வந்திருக்கோம்னு ஒத்துக்க முடியுமா? நான் எதுக்காக சொல்றேன்னா, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஐயோ, பெரிய இம்சியா இருக்கேடா. அங்கதான் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்து போச்சு. ஐயோ, கல்யாணம் எல்லாம் சரியா போகும். கர்த்தரே கர்த்தரே, நாங்க பொண்ணு பாக்க வரல. பின்ன புரோக்கர் பரமசிவம் வீடு வாடகைக்கு இருக்குன்னு சொன்ன. என்னது? ஐயோ, இது ஒரு வீடு, இதுக்கு ஒரு வாடகை. கக்கூச காலி பண்ணி கொடுத்துருக்காங்க. சுத்த மோசமான ஆளுங்க. சாமி, மொத்தமா சொல்லாதீங்க. யாருன்னு கரெக்டா சொல்லுங்க. இந்த காலில ஆம்பளை கூட முரணா இருக்கானுங்க, பொம்பளைகளுக்கு கூட பைத்தியம் முடிச்சிருக்கு. அதான்ப்பா, இந்த வீட்டுக்கார அம்மாவோட பொண்ணு சுத்த ரெண்டு கட்டான இருப்பா போட்டிருக்க. இந்த பாரு, நான் லக்கேஜ் தூக்கிட்டு மேல வந்துட்டு இருந்தேன், அவ கீழே இறங்கிட்டு இருந்தான். பொம்பளைய லட்சணமா வழிவிட வேண்டியதானே. வீட அப்பளாத்துமா மாதிரி மேல ஈசிண்டே போறான். எனக்கு என்னமோ மாதிரி ஆயிடுச்சு. என்ன என்ன பாக்குற? ஆட உடுங்க சாமி, மேலதான் அடிச்சுட்டு போனா என்னமோ கற்பே பறி போற மாதிரி கத்துறீங்களா? ஜோசப் ஜோசப் யோ ஜோசப், கண்ண தூசி விழுந்துருச்சியா? வா 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 ஜோசப் வா. ஐயோ கண்ணே ஜோசப், ஐயோ கண்ணி எரியுதே, கண்ண தூசி விழுந்துருச்சு. பாரு பாரு, வா வாயா, வந்தது தூசிய ஊதி விடியா. யோ ஜோசப், ஆ வா, தூசி ஊதி விடு, ஊதி விடியா. அப்பா, இங்கிலீஷ் படத்துல கூட நான் இப்படி ஒரு கிஸ்ட் பார்த்தது இல்ல. ஐயர் பெரிய ஆளா இருப்பான் போல் இருக்கே. போதுயா ஜிஜிபா, நீ எப்ப இங்க வந்த? நல்லா இருக்கே. சும்மா இருந்தவள வாவான்னு கூப்பிட்டு இப்ப ஏன் வந்தேன்னு கேக்குறிய? நான் ஒன்னு ஒண்ணு கூப்பிடல, ஜோசப் கூப்பிட்டேன். ஆமா, ஜோசப் வரதுக்கு ஒரு மாசம் ஆகும். அது வரைக்கும் கள்ள தூசி அப்படி பத்திரமா வச்சிருப்பியா? சும்மா கேணத்தனமா பேசாதே. என்ன நீ கேன கேடங்கிற? இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, வாழ விட்டு நறுக்கிடுவேன். எங்க நறுக்கு பாப்போ. ஐயோ, கதை வேற சாத்திருக்கு. கன்றாவை யாரோ பாத்துக்கிட்டு தொலைச்சிட போறா. அவன் அப்புறம் பாத்துக்க. ஜோசப், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? பரவாயில்ல சாமி. என்ன பரவாயில்லங்கிற? பரவாயில்லங்கிற
அட ஜோசப் நான் சொன்னா நீ நம்ப மாட்டே பரவாயில்ல சாமி அட யாரும் இல்லாத நேரத்துல பொண்ணு உள்ள வந்து கதவு சாத்தி எடுத்துப்பா அட பரவாயில்ல ஐயா என்ன நீ பரவாயில்ல பரவாயில்லங்கற இத பாரு சாமி நான் ரூம்க்குள்ள வந்தது வாஸ்தவம்தான் ஆனா நான் ஒண்ணும் கதவு சாத்தல பின்ன என்ன கதவு தானா சாத்தி எடுத்தா கதவு நான் தான் சாத்தினேன் நீ சாத்துறியா யோ ஜோசப் ஏன் கதவு சாத்துறே நான் உங்க அசிண்ட் நான் பார்த்தா பரவாயில்ல நான் பார்த்தா மத்தவங்க பார்த்தா கேவலம் ஆயிடும் தான் நான் கதவு சாத்துனேன் அப்படி என்னயா யாரும் பார்க்க கூடாது நீ பார்த்துட்ட அட உடுகையிரே நான் தான் பரவாயில்லனு சொல்லிட்டல்ல அது என்னன்னு சொல்லு நீங்க அந்த பொண்ணுக்கு ஜுஜிலிப்பா கொடுத்து நான் ரெண்டு கண்ணால பார்த்தேன் ஜுஜிலிப்பா ஜெஜிலியே அப்படி ஒரு சீப்பான பேரை வழி எடுப்பேன் நான் நினைக்கவே ஆமா நாங்க சீப் நீங்க காசுல இருந்துட்டு போங்க நான் இருக்குது உங்களுக்கு பிடிக்கல இல்ல என்ன விட்டுருங்க நான் போயிடுறேன் ஜோசப் நீ எதுக்காக இப்படி எல்லாம் பேசுறேன்னு இப்ப புரியுது இந்த வியட்நாம் கால் நீ விட்டு தப்பிச்சலாம் நினைக்கிறியா நான் செத்தாலும் முடியாது நான் இருக்கிற வரைக்கும் நீ இருக்க ஐயோ 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 உங்க தகரா எல்லாம் அப்புறம் வெச்சுக்கலாம் முதல்ல வெளிய வாங்க ஏ எதுக்கு அட ரூம் பெருக்கி சுத்தம் பண்ணி தர வேணாமா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் ரூம் நாங்க பெருக்கிக்கிறோம் யூ முதல்ல கெட் அவுட் இத பாரு இதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம் நீ எதுக்கு கஷ்டப்படணும் அப்புறம் கண்ணு தூசி விழும் ஜோசப் வந்து ஊதும்ப நான் வருவேன் ஊதுவேன் பம்பு வரும் சும்மா இருக்கிற கண்ண ஊதி கெடுத்த கதையாயிடும் நானே பெருக்கிக்கிறேன் ரூம்ல இருக்கும்போது அசிங்கமா டா வெக்கம் இல்லாம காலெல்லாம் காட்டிட்டு இறக்கு இதுனே வம்பா இருக்கு குப்பைய கூட்ட வேணாமா சொன்னா கேளுமா சாமிக்கு இதெல்லாம் பிடிக்காது அவரே கூச்ச சுபாவம் நீங்க மெச்சுக்கணும் உங்க சாமிய மாடிப்படியில ஏறும்போது ஒரு பொண்ணு எதிர்ல வராளே அவளுக்கு வழி விடாம எமல் ஈடுபட்டு போனாரு அப்ப எங்க போச்சு இந்த கூச்சம் அடி பாவி நானா உமல அடிச்சா நீ தான் அடிச்சா ஜோசப் அவன் சொல்றத நம்பாத கண்ணால பார்த்ததே நம்ப முடியல காதால கேட்டத நம்ப சொல்றீரா என்ன நீ கண்ணால பார்த்த ஏதா தத்து புத்தி பேசிட்டு இருக்காத பாரு காயத்ரி இந்த ஆம்பளை இருப்போது லங்கடி மாதிரி டிரஸ் பண்ணி இப்படி நிக்க போ அடி யோ இது ஏன் வீடு ஏன் இஷ்டப்படி தான் இங்க இருப்ப உனக்கு இஷ்டம் இருந்தா இங்க இரு இல்லனா வெளிய போ புரிஞ்சதா ஜுஜிலிப்பா அதானே இன்ன சொல்லலையேன்னு பார்த்த ஜுஜிலிப்பா அஜிரே இந்த குப்பை எங்க கொண்டு போய் கொட்ட என் தலமல கொட்டு இங்க வந்து நின்னீங்கனா வசதியா இருக்கு கொட்டிடுவேன் ஏய் திமிரா இந்த பாருங்க அஜிரே நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் இனிமே நானா எதுவும் செய்ய போறது இல்ல நீ என்ன சொல்றியோ அத நான் செய்வேன் அப்புறம் கதவைய மூண்ணே ஜன்னலைய திறந்தனல்ல கேட்க கூடாது இந்த குப்பையை எங்க கொண்டு போய் கொட்ட ஏய் அங்க போய் கொட்டுறது அட என்ன அஜிரே நீ மாமா உன் பொண்ண கூடு என்னது காலரை கட்டச்சல வந்திருக்கா இதா ஆள் பாதி ஆட பாதிங்கிறதா யோ ஜோசப் தா காயத்ரி நீ அடிக்கடி வம்ப விலைக்கு வாங்குற யாரு நானா நானா வம்ப விலைக்கு வாங்குற குளிச்சிட்டு இருந்த மேல குப்பையை கொட்டிட்டு பேச்சு வேற பேசுறியா குப்பையா யார் கொட்டினது நீதா நானா நீ ஜோசப் என்ன கேக்காத நீ குடி வச்சிருக்கே அதோ அவரை கேளு நான் குளிச்சிட்டு இருக்கும் போது என்ன பண்ணாரு சாமி என்ன இதெல்லாம் ஐயோ அத ஒழுங்க சொல்ல வேண்டியதுதானே அம்மா என்ன நடந்ததுன்னா நான் சொல்றேன் யாரும் ஒண்ணும் சொல்ல வேணாம் நடந்தது நடந்து போச்சு நாமளே ஏன் எல்லாத்தையும் வீணா டமா அடிச்சு சொல்லணும் பஞ்சு நெருப்பும் பக்கத்துல இருந்தா இப்படித்தான் ஓ சுமரியா பஞ்சு நெருப்பு பருத்தி கொட்டணும் பாருங்கம்மா மேல இருந்து கொஞ்சம் குப்பை கொட்டணும் அது குளிச்சிட்டு இருந்தவங்க பொண்ணு மேல போய் விழுந்துருத்து நாங்க என்னமோ பிளான் பண்ணி கார்பரேஷன் லாரியே கொண்டுட்டு வந்து அவன் மேல குட்டின மாதிரில பேசிட்டு இருக்காவ எவ்வளவுதானா சப்புன்னு போயிடுச்சே சுமரியா படி போய் திருப்பி குளிப்போ திருப்பி குளிக்கிறதா என்ன விளையாடுறியம்மா சும்மா இல்ல கிணத்துல இருந்து 20 பக்கெட் தண்ணி அரைச்சு குளிச்சேன் தெரியுமா 20 பக்கெட்டா அப்ப கிணறே காலி ஆயிருக்குமே ஐயே அங்க குடி போயிடலாமா அதெல்லாம் எனக்கு தெரியாது என் மேல குப்பைய கொட்டினது நீங்கதான் தப்பு உங்க மேல அதனால கொட்டின குப்பைய கழுவ வேண்டியதும் நீங்கதான் கழுவணுமா சரி குளிப்பாட்டணும் சோப் போட்டு குளிப்பாட்டணுமா அதெல்லாம் உங்க சௌரியம் எனக்கு வேண்டியது 20 பக்கெட் தண்ணி அத கிணத்துல இருந்து என் மேல கொட்டணும் அதுக்கு வேற ஆள பாருங்க அப்போ நீங்களும் வேற வீடு பாத்துக்கோங்க அப்படிங்கிறியா தம்பி காயத்ரி இப்படித்தான் எடக்கா பேசாலும் நினைக்காதீங்க மனசுல ஒண்ணு கிடையாது கொஞ்சம் செல்லமா வளர்த்துட்டேன் என்ன கொஞ்சம் வீம்பு பிடிப்பா நீங்க தான் விட்டு கொடுக்கணும் இனிமே வேற வீடு பாக்க முடியுமா பேசாம இறச்சு ஊத்திருங்க
அதெல்லாம் இறச்சி ஊத்திடுவாங்க. ஊத்திடுங்கப்பா, ஊத்துங்க. நல்ல பசங்க. ஐயர் என்ன பண்ண போறீர்? என்ன வேலைடா இது? ஆபீசர் குளிப்பாட்டுறான், அசிஸ்டன்ட் தண்ணி இறச்சி ஊத்துறான். கர்த்தரே, என்ன ஏன் இப்படி சோதிக்கிற? கிணறாவது சின்னதா இருக்கப்படாதா? எவ்வளவு ஆழமான கிணறு! 20 வயசுல ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்க குதிச்சான்னா புல் கிணறு போய் சேரவே மாட்டான். 60 வயசுல ஆப் கிணறு தான் போவான், அங்கேயே குளோஸ் ஆகிடுவான். அஜிரே ஆரம்பிங்க. மூச்சு திணறது, பாத்து ஊத்துங்க. ஆமா, பெரிய பழனி முருகனுக்கு அபிஷேகம் நடக்கிறது. எங்க அப்பா அப்பவே சொன்னான், மகனே உனக்கு ஆழமான எதிர்காலம் இருக்குடான்னு. ஆனா இப்படி ஆழமா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன சிரிக்கிற? என்ன குளிப்பாட்டினு சொன்னப்போ வீடு காலி பண்ணிடுவேன்னு நினைச்சேன். நீ என்னடா? என்ன பாவம் பண்ணுமோ. இந்தமா அந்த நீல பக்கெட் என்னதுமா? அதனால என்னப்பா? என்னது நீல பக்கெட் தான், மாறினா ஒண்ணும் தப்பு இல்ல. அதுல தண்ணி இருக்குதுமா? ஐயோ, ஏ வெங்கடகிருஷ்ணா, ஐயரே இது நியாயமா? ஐயா ஏ ஐயரே, கிணத்துக்குள்ள மெட்ரோ வாட்டர் லாரி போகாதே, தண்ணி தூக்கி மாறல. ஆமா, இது என்ன இடையில படுதா? உள்ள டிராமா நடக்குது அடல் சொல்லி, அதான் படுதா. போய ஆஹா, ஜிஜிலி பாவா, போய. பேங்க்ல எல்லாம் வேலை கிடைச்சது, ஏசி ரூமு, ஏசி காரு, அதையெல்லாம் வேணான்ட்டு இங்க கீழே மேல இறக்கிற வேலை. வெங்கடகிருஷ்ணா, இவன் வெங்கடகிருஷ்ணன் இல்ல, சங்கடகிருஷ்ணன். கூட 5 பக்கெட் ஜாஸ்தியும் ஊத்திட்டீங்க. இது என்ன டபுள் ஆக்டா? இங்க காயத்ரி, அஜய, இவ்வளவு நேரம் யார குளிப்பாட்டி இருந்தீர்? எருமை அதான் சொல்ல வரேன். போய் அங்க சொல்லாத. என்ன பண்ணுவ? ஒன்னும் பண்ண முடியாது. இந்த காயத்ரி கிட்ட விளையாடுனா இப்படிதான். இத பாரு, என்ன முத முதல்ல பொண்ணு பாக்க வந்தாலும் நீதான். உன் கையால என் கழுத்துல தாலி கட்டாம நான் அடங்க மாட்டேன். உன்னை அடக்கணும்னா தாலி கயிறு வேண்டியது இல்ல, மூக்கலாங்க இருந்தா போதும். எருமை பாக்கலாம். ஐயோ, கீழே மீன் வறுக்கறாங்க போட்டிருக்கு, வாசனை மூக்க துளைக்குது, மூக்குல எக்ஸ்ட்ரா 2 ஓட்டம் போடலாம் போட்டிருக்கேன். மீனம்மா மீனம்மா மீனம்மா. ஜோசப், அது என்ன என் நாத்தம்? கேரையில என்ன, நான் திறக்கவே இல்ல, அதுக்குள்ள நாத்தம் அடிக்குதுன்னா எப்படி? இல்லப்பா, இந்த நாத்தம் நீ வரதுக்கு முன்னாடில இருந்தே இருக்கு, அநேகமா இந்த கீழ் வீட்டுல இருந்து இருக்கும்னு நினைக்கிறேன். மூக்க துளைக்கிறது. அஜிரே, அது நாத்தம் இல்ல, வாசனை. கீழே யாரோ மீன் வறுக்கறாங்க. ஆஹா, மூக்குலயே ஜொல்லு கொட்டுதே. ஜொல்ல கொமட்டுறது எல்லாம் அந்த காயத்ரி பொண்ணோட வேலையா இருக்கும். வேணும்னு என்ன வம்பு கேட்கிறான், போய் கேளு. கேட்டு தரமாட்டானா? அது நமக்கு அசிங்கம் இல்ல? ஐயோ, அசத்து அசத்து, நான் மீன கேட்க சொல்லலையா? ஒரு பிராமணன் குடியிருக்கிற இடத்துல இப்படி வாசனை வரப்படாதுன்னு போய் சொல்லு. என்ன ஐயர, வாசனை கிட்ட போய் எப்படி சொல்ல முடியும்? வாசனை வாசனை, மாடியில் ஒரு பிராமணன் குடியிருக்காரு, நீ அந்த பக்கம் வராதேன்னு சொல்ல முடியுமா? உமக்கு வாசனை பிடிக்கலன்னா ஜன்னல் கதவை மூடிக்க, அதை விட்டுட்டு அனாவசியம் போய் அங்க வம்புக்க முடியுமா? வாரம் சாப்பிடலாம். நாம் எதுக்காக இங்க வந்திருக்கோம்? எப்படியாவது இந்த காலனி ஜனங்களை இங்கிருந்து காலி பண்ண வைக்கத்தான். அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணு கிட்ட வம்புழுத்துட்டே இருக்கிற, அப்புறம் நம்மளை காலி பண்றதுக்கு கம்பெனி வேற ஆள் அனுப்புவாங்க. போதும்யா, போதும். அதை ஏன் கோபமா சொல்றீரு? போதும்னா நான் நிறுத்திக்கிறேன். சோத்த சொல்லல, உன் உபதேசத்தை சொல்றேன். அது என்ன கிண்ணம்? அது நம்ம ஐட்டம். நம்ம ஐட்டம்னா? இது உங்களுக்கு வேண்டிய சாம்பார் ரசம் பொரியல இருக்கு. ஆமா, இது சிக்கனமா இருக்குங்கறதுக்காக. சிக்கன் சாப்பிடக்கூடாது.
இதனை தொட்டத்துக்கே குளிக்கணும். ஐயரே ப்ளீஸ் ப்ளீஸ், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சாப்பிட்டுக்கிறேன், இனிமே நான் சாப்பிடவே மாட்டேன். சிக்கன் மேல சத்தியமா சொல்றேன், ப்ளீஸ் ஐயரே. யோ, இந்த சனி எல்லாம் யாரையா சாப்பிடுவா? நாய் தான் தின்னும். வாயா அப்படி ஐயரே, வாயா ஐயரே, வெளிய வா ஐயரே, வா ஐயரே, வாயா வெளிய, ப்ளீஸ் ஐயரே, வா ஐயரே, ஐயரே ப்ளீஸ் ப்ளீஸ் அம்மா, ப்ளீஸ் ஐயரே, ஜனையம்மா, ப்ளீஸ் ஐயரே, ஜனையம்மா, அம்மா இதுல சிக்கன் இருக்கு எடுத்துங்க. ஐயரே சிக்கனா? ஐயரே இந்தாங்க. ஐயரா இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்கலன்னா கூட மத்தவங்களுக்கு பிடிக்குதுங்கிறதுக்காக சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கீங்களே, நல்ல பிள்ளை. காயத்ரி, ஓ ஏன் அவளை கூப்பிடுறீங்க? இருங்க சொல்றேன். காயத்ரி, என்னம்மா? இங்க ஓடியா, இந்த பாரு, உனக்கு சிக்கன் கறி பிடிக்குங்கிறதுக்காக சாமி ஆசையா ஹோட்டல்ல போய் வாங்கிட்டு வந்திருக்காரு. உன் மேல பிரியந்தா, வா உள்ள போய் சாப்பிடலாம். இந்த காலனிக்காரங்க உன்ன கொல்றாங்களோ இல்லையோ, நான் ஒரு நாளைக்கு சாம்பார்ல வெச்சு வச்சு உன்ன கொல்லத்தான் போறேன். ஜோசப் வரேன் சார், வரேன் சார. ஜோசப், ஜோசப் என்ன சங்க பாரு. அஜிர சிக்கன மனுஷன் சாப்பிடுவானா? நாய் தான் சாப்பிடுவோம். புடிங்க கொண்டு போய் கீழே குடுத்தீரு. மேல மனுஷன் சாப்பிட வேண்டிய சாம்பார் சாத்த நாய் சாப்பிடுது, கீழே நாய் சாப்பிட வேண்டிய சிக்கன மனுஷங்க சாப்பிடுறாங்க. இப்ப உனக்கு திருப்தி தானப்பா? யோ சு உலகத்திலேயே முதல் தடவையா நாய் ஏப்பட்டது நான் இன்னைக்கு பாக்குறேன். உண்ட கலைப்பு என்ன கிண்டலா? ஒரு நாள் சாப்பிடலாம் உயிரை புடப்படுறது. படித்தாம படியா? ஐயோ எனக்கு சாப்பிடலன்னா தூக்கமே வராது. நாளைக்கு தூங்காம சேர்த்து வச்சு சாப்பிடலாம். படியா? சரியான தொணப்பல். ஐயோ பழைய கஞ்சி இருக்குமா? ஐயோ, அத கூட மாட்டுக்கு ஊத்திட்டேனே. மாடு இன்னும் குடிச்சிருக்குமா? ஏ கூட சேர்ந்து குடிக்கலான்னுதான். கர்த்தரே, இது என்ன வாழ்க்கடா? மாடு நாய் எல்லாம் சாப்பிட்டுச்சு, நான் சாப்பிட முடியலையே. உங்க சாமி தூங்கிட்டாரா? யாரு ஜுஜிலிப்பாவா? அதுக்கு என்ன, படுத்துண்டே தூங்கிருக்கு. எனக்கு தான் தூக்கம் வராது, பசி. அம்மா காயத்ரி, ஒரு வேலை செய்யறியா? என்ன? உனக்கு பாட்டு பாட தெரியுமா? ஓ போதுமா பாடாதடி அம்மி, நெகத்தை வச்சு செவுத்துல பிராண்ட மாதிரி உடம்பெல்லாம் கூசுறது. அப்படி ஏதாவது பாடுறதா இருந்தா மனசுக்குள்ளே பாடிக்க. என்ன தம்பி? எல்லாம் உங்க பொண்ணுதான். ராத்திரி தூங்குறச்சே இப்படி ஒரு பாட்டு பாடுறது? சொல்லுங்க சொல்லுங்க, உங்க பொண்ணு கிட்ட பாட்டு நல்லா இல்லேன்னு? அவ்வளவுதானே, சொல்லிட்டா போச்சு. காயத்ரி, காயத்ரி, நீ பாடின பாட்டு நல்லா இல்லையா? தம்பிக்கு தூக்கம் கட்டு போச்சான். என்ன சுப்ரபாதமா பாடுன? சரி சரி, அதை விடு, நல்ல தூக்கம் வர்ற மாதிரி ஒரு பாட்டு பாடு. அய்யோ அது இல்ல, இப்ப பாடும் கேளுங்க. காலங்காத்தால எனக்கு தூக்கம் வரும். அது காய்ச்சி மூச்சு சத்தம் போட்டு என்ன எழுப்பிட்டு. அது சுப்ரபாதம்யா? தெரியும் சாமி,
அது திருப்பதி ஆண்டவன் கோயிலில் கூட சவுண்ட் கம்மியா தான் இருக்கும். அது என்ன இந்த ரூமுக்குள்ள கல்யாண வீட்டு வச்சுட்டு மாதிரி வச்சுட்டு அம்மா நீர் எப்ப எழுந்துச்சு? நான் என்ன உன்ன மாதிரி சோம்பேறியா? கோழி கூறப்பவே எழுந்துட்டேன். எழுப்புறதுக்கு மட்டும் கோழி, அதை தின்னா தப்பாக்கும். அது ராத்திரி என் கனவுல வந்து பாட்டு பாடுச்சு, பார்த்த ஞாபகம் இல்லையோ? ஆமா பாடுச்சு, போ பாத்து போ, கோலம் போட்டிருக்கேன். ஜோசப் வீடு வாடகைக்கு போர்டு போட்டிருக்காரு. என்ன பேப்பரை தலைகீழா படிச்சிட்டு இருக்காரு? ஒருவேளை குறுக்கெழுத்து போட்டிக்காரர் போறோம். ஐயா நமஸ்காரம். நமஸ்காரம் சார். அவர் இன்னும் நமஸ்காரம் சொல்லலையே. நமஸ்காரம் தப்பா நினைக்காதீங்க. ரெண்டு பேத்துல தனித்தனியா நமஸ்காரம் சொன்னா ஒரு நமஸ்காரம் வேஸ்ட் தானே. அதனாலதான் இன்னொரு நமஸ்காரம் வரட்டும்னு வெயிட் பண்ண. இப்ப பாருங்க ரெண்டு பேத்துக்கும் சேர்த்து நமஸ்காரம். என் பேர் வெங்கடகிருஷ்ணன். வெங்கடகிருஷ்ணன் கை கொடுங்க, கை கொடுங்க. ஹலோ ஜோசப் கை கொடுங்க, கை கொடுங்க, கை. ஹலோ ஜோசப் குடுக்கறீங்க? ஹலோ வெங்கடகிருஷ்ணன் உட்காருங்க, உட்காருங்க. வெங்கடகிருஷ்ணன் நீங்க நினைக்கிறீங்க? உட்காருங்க சார். என் பேர் ஜோசப். வெரி சாரி, எனக்கு மறதி ஜாஸ்தி. அஜய் சீக்கிரம் விஷயத்துக்கு வாங்க. ஐயா ஒண்ணு இல்லைங்க, ஜானகிமா வீட்டுல தற்சமயம் நாங்க வாடகை குடியிருக்கோம். ஓ அந்த வெங்கடகிருஷ்ணனா? பத்திரிக்கையில கதையெல்லாம் எழுதுற? ஐயோ நான் தான். முதல்ல கை கொடுங்க, கை கொடுங்க. நான் உங்க கதையெல்லாம் நிறைய படிச்சிருக்கேன் சார். நான் உங்க ஃபேன். என்ன உங்க கதையெல்லாம் படிச்சிருக்கேன்னு சொல்றாரு? ஆமா நீங்க லேட்டஸ்டா எழுதின கதை என்ன? லேட்டஸ்டா எதுவும் எழுதலீங்க, கடைசியா எழுதினதுதான் லேட்டஸ்ட். ஆமா நீங்க ஏன் இந்த காலனி வச்சு ஒரு கதை எழுத கூடாது? நான் அதுக்காக தான் வந்திருக்கேன். கை கொடுங்க. எப்படி உங்க மனசுல இருக்கிறத நான் சொல்லிட்டேன். அதான் என் கிரேட் மேன் பிங்க் ஆலை. உங்க வீட்டுல குடியிருக்கலாம்னு வந்திருக்கோங்க. வேஷம் தங்கிட்டு போங்க. இந்த வாடகை எல்லாம் வாடகை 58 ரூபாய் 63 பைசா. ரொம்ப கம்மியா இருக்குங்களே. என்னால அவ்வளவுதான் தர முடியும். நாங்க தங்கறதுக்கு நீங்க எங்க கொடுக்கணும்? அப்ப நீங்களே கொடுங்க. அம்மா வீட்டுக்கு வாங்க. இந்த காலனிய பத்தி எல்லா டீடைல்ஸும் நான் கொடுக்கறேன். அஜிர நம்ம கரெக்டான சமயத்துல தான் வந்திருக்கோம். பெரிய மனுஷன்னா பெரிய மனுஷன் தான். இந்த காலனி பசங்களை காலி பண்ண வைக்கிறதுக்கு சுலைமான் சேட்டாலேயோ கம்பெனிக்காரங்களாலேயோ ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா இந்த இடம் என்னதான் சொல்றதுக்கு சுலைமான் சேட்டுக்கிட்ட எந்த பத்திரமும் கிடையாது. அந்த பத்திரம் யாருக்கிட்ட இருக்கு? என்கிட்ட. என்கிட்ட தான் இருக்கு. நிஜமாவா? அந்த பத்திரத்தை காட்டுங்களா? இனிமே இந்த வீடு பாக்குற வேலையில நமக்கு வேண்டாம். பாக்குறா நீ தனியா பாரு, என்ன விட்டு நான் ஓடி போயிடுறேன். குமாரியா ஐயோ யாரையாவது மாட்ட வழியில கட்டி விட்டுவேன். யோ ஜோசப் அவுத்து விடியாத. அஜிர இது ஜுஜிலிபாவோட மாடு, யாரு தான் எனக்கு என்ன? ஏன் வழியில கட்டி விடணும்? சாமி மாட்டு பொண்ணு வந்திருக்குது. யோ என் மாட்டை அவுத்து விட்டுது. யாரியா? யோ யாரியா மாட்டை அவுத்து விட்டுது சொல்லுங்கயா. சாமி இந்த அம்மா மாட்டை அவுத்து விட்டது யாருன்னு தெரியுமா? ஐயோ இந்த அம்மாவோட மாட்டை அவுத்து விட்டது யாருப்பா? தெரியாதுங்களா? யோ கிண்டலா, நீ அவுத்து விட்டுதா அந்த பசங்க எல்லாரும் பாத்தாங்களா? இந்த பாருமா உன் மாட்டு ஒண்ணு ஐயர் அவுத்துள்ள. அவர் நடந்து வரும்போது கயிறு அவர் காலில் தட்டி விட்டுச்சு. கைத்து முறையில மாடு இருந்தது அவர் பாக்கல. யோ சுமாரியா இன்னும் 10 நிமிஷத்துல என் மாடு வந்து ஆகணும். எனக்கு நேரம் ஆயிடுச்சு, பால் கொடுக்கணும். என்னது மாட்டுக்கு நீ பால் கொடுக்கறியா? என்ன கிண்டலா, இப்ப என் மாடு ஆகணும். அப்படி இல்லன்னா இங்க ஒரு பெரிய ரகளையா நடக்கும். காயத்ரி, காயத்ரி
மாடு செஞ்ச வேலையை பாத்தியா? என் பொண்ணோட ஜாக்கெட் பாவாடை எல்லாம் கழிச்சு நாசம் பண்ணிடுச்சு. சோ மாடு பாவாடை ரவிக்கு கடிக்கிற வரைக்கும் உன் பொண்ணு ஏன் உட்கார்ந்துருச்சு? எந்திரிச்சு போக வேண்டியதானயா? யோ காய் போட்டு இந்த பாவாடை கடிச்சிச்சியா? இந்த பாருமா கிழிஞ்சு போன பாவாடை சட்டைக்கு பதிலா வர வாங்கி தரல நடக்கறது வேற. யோ சும்மா என்கிட்ட வந்து ஏகறத எதா இருந்தாலும் இந்த ஆளுகிட்ட பேசிக்க. மாட்டை அவுத்து விட்டதே இவர்தான். ஆமா மாடு நான் தான் அவுத்து விட்டேன். மாட்டுக்கு ஒழுங்கா தீனி போட்டு அதுக்கு ரவிக்கு பாவாடை எல்லாம் தின்றது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த பொண்ணுக்கு புது பாவாடை ரவுக்கு எல்லாம் வாங்கி கொடுக்கிறது உன் பொறுப்பு. எதுக்கு புதுசா வாங்கி கொடுக்கணும்? அதையே கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி போட்டா போகுது. யோ உங்களுக்கு எல்லாம் வாயால சொன்னா புரியாது, கையால சொன்னா தான் சரியா வரியா. புது பாவாடை ரவிக்க வேணும் உங்களுக்கு. எனக்கு இல்லையா, என் பொண்ணுக்கு. சரிண்ணே சாயந்தரத்துக்குள்ள புது டிரஸ் வந்து சேரும் போதுமா? சாயந்தரத்துக்குள்ள வரல, உங்க ரெண்டு பேரும் உயிரோட வர மாட்டா. சரி சரி ஆத்திரப்படாதீங்க. வாமா சுரா, என்ன நடக்க போதும்? யோ வயா. யோ எங்கயா போற? அந்த பொண்ணுக்கு புது டிரஸ் வாங்கி தந்தா போதுமா? என் மாடு மாட்டுக்கும் பாவாடை தாவணி வாங்கி தரணுமா? நீ சுமாரியா, என் மாடு ஓடி போச்சு, இப்ப என்னையா பண்றது? ஆமா உன் மாடு வெளிநாடு ஓடி போயிடுச்சு, அது தின்ன துணிய ஜீரணமாகறதுக்கு எங்கயாவது சுத்திட்டு இருக்கும். கழுத போய் புடிச்சுக்க போடி. எனக்கு என்ன, நான் போறேன். என் மாட்டை பத்தி உனக்கு தெரியாது, பசி வேலை, இந்த காலனில இருக்கிற துணி எல்லாம் கடிச்சு தின்னுடும். என்னது மாடா இல்ல பெரிய சைஸ் எலியா துணியா பாத்து கடிச்சு கடிச்சு வச்சிட்டு வருது? என்ன ஜோசப் பண்றது, உனக்கு மாடு பிடிக்க தெரியுமா? என் 10 வருஷம் கம்பெனி சர்வீஸ்ல காக்கா பிடிக்கத்தான் தெரியும். ஓ வாட் ட்ரபிள் நோ யா. ஆண்டவா வேலுமணி உயிருக்கு ஆபத்து இல்லாம இருக்கு, நீதான் அருள் புரியணும். உனக்கு 20 குடம் பால் அபிஷேகம் பண்றேன். சாமி இந்த பக்கெட்டு குடமெல்லாம் வேண்டாம், நீங்க பாட்டுக்கு வேண்டிக்குவீங்க, அப்புறம் நான் செய்ய வேண்டியது வரும். வேலுமணி இந்நேரம் பாதி போய் சேர்ந்திருப்பான், இந்த பால் அவனுக்கு ஊத்துங்க. ஊத்த வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன், லேசர் அடிபட்டு இருக்கலாம். சாமி வேலுமணிக்கு நிலம் வந்துருச்சு. ஆண்டவன் கைவிடல, அவன் தானாவும் இல்லையா? அவனை கொள்றதுக்காக யாரோ தள்ளி விட்டுட்டாங்களாம். ஆண்டவன் லேச கை ஆஸ்பத்திரில இருந்து வெளியே வந்தோடன முத காரியமா அவனை தள்ளி விட்டோட பழி வாங்க போறானா? ஆண்டவன் மொத்தமா கை விட்டான் போல் இருக்கே. சும்மா இருக்க புரோக்கர், வேலுமணியை தள்ளி விட்டது யாருன்னு அவனுக்கு தெரியுமா? தெரியுமா, அவன்தானா? ஐயோ நீங்க என்ன பயப்படுறீங்க? வேலுமணியை தள்ளி விட்ட ஜான் இல்ல பயப்படுறா? ஜானா? ஆமா வேலுமணியை தள்ளி விட்டு ஜானா, அவன் பார்த்தானா? எனக்கு அப்பவே தெரியும் அது ஜானா தான் இருக்கும்னு. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறது நம்ம பார்த்தே இல்ல. அவன் வர்றதுக்கு எப்படி கொஞ்ச நாள் ஆகும், அது வரைக்கும் நீங்க இங்கேயே தங்கலாம். இந்தாங்க நீங்க கேட்ட புது டிரஸ் வரட்டா? ஐயோ ஆண்டவா பாலு மிச்சம். போய் பிசாசு கிட்ட போ, பிசாசு கிட்ட. ஆமாயா அப்பா அப்பா பந்துவா. ஐயோ சுஜிலிப்பா, இந்த டிரஸ் உனக்கே அளவெடு தைச்ச மாதிரி இருக்கு. இந்த டிரஸ்ல நீ எவ்வளவு அழகா இருக்கிற தெரியுமா? உன்ன போய் ஐயர் பிசாசுன்ட்டாரு. என்ன பிசாசு சொன்னாரு? இல்ல எங்களுக்குள்ள ஒரு கோடு வேடு. சாமி எனக்கு ஒரு டவுட், மாட்டை அவுத்து விட்டதுக்கு இந்த பொண்ணுக்கு டிரஸ் வாங்கி கொடுத்துட்டீங்க, மாடு கடிச்சத அந்த பொண்ணுக்கு எப்ப டிரஸ் வாங்கி கொடுத்தீங்க? நான் டிரஸ் வாங்கி கொடுத்தது இந்த பொண்ணுக்கு இல்ல, அந்த பொண்ணுக்கு. சாமி இந்த பேச்ச மாத்திர வேலையில எனக்கு பிடிக்க பிடிக்க தெரியுமா? எது டிரஸ் கொடுத்து அந்த பிசாசு கிட்ட கொண்டு போய் கொடுங்கன்னு சொன்னீங்களா இல்லையா? ஐயோ நான் இந்த பிசாசு சொல்லையா, நான் அந்த பிசாசு சொன்னையா? அப்ப தப்பு உங்க பேர்ல, எல்லாத்தையும் பிசாசுன்னு மொத்தமா சொன்னா எனக்கு எப்படி புரியும்? இவ பிசாசு அவ கொல்லிவா பிசாசுன்னு பிரிச்சு சொல்லிருந்தீங்கன்னா இந்த கன்ஃபியூஷனுக்கு இடம் இல்ல. யார் கேட்டாலும் நீ ஆசையா இஷ்டப்பட்டு வாங்கி தந்தேன்னு சொல்லணும். இல்ல வேலுமணி ஐயர் தான் தள்ளி விட்டார்னு சொல்லிருவல்ல ஜுஜிலிப்பா. ஏயா ஜோசப், ஏயா இப்படி சொல்லிட்டு போறா? ஐயரே இதுல யோசிக்கிறதுக்கு இடமே இல்ல, அவ பெரிய லெவல்ல உம்ம பிளாக்மெயில் பண்றா. என்ன எதுக்கே பிளாக்மெயில் பண்ணனும்? அதுக்கு தான். எதுக்கு தான்? அந்த அதுக்கு தான் எதுக்கு தான் அது உங்களுக்கே தெரியும். இதுக்கு தான் அந்த அதுக்கு தான் ஏன் வாயாலே சொல்ல வைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இதத்தான் ஆரம்பத்திலேயே அந்த அதுக்கு தான் எதுக்கு தான் அப்படின்னு நான் கேட்டேன், நீங்க இதுக்கு தான் இதுக்கு தான் கோபம். ஜோசப் உன்னே யோ காயத்ரி சொன்னது கேட்டல, அவ அந்த துணியை வச்சுக்கிட்டு என்னென்ன செய்ய போறாளோ. துணியை வச்சுட்டு என்ன செய்வா? அவ செய்யறது இருக்கட்டும், இப்ப புது துணியை கேட்டுட்டு இன்னொரு தீவிரம் அவங்கிட்ட நான் என்ன பதில் சொல்றது? அவ வந்துட்டா, நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது, அவளை முதல்ல அனுப்பிச்சிரு. என்னடா ஐய, நான் என்ன துணியில ஏமாந்து நிக்கிறேன்? தள்ளு, மகன்கிட்ட பேசணும். மகனே வாங்கம்மா. நீ போய் அவங்கிட்ட பேசி அவங்கள திருப்பி அனுப்புற வழிய பாரு. நான் போய் பேசுறதா? என்ன ராவுத்துற சின்ன பையன்னா, நான் சொன்னா கேட்க போறாங்க. கேக்குற மாதிரி சொல்லு, உன்னால முடியும்.
அது சரி, நீங்க ஜகா வாங்குறீங்க. சாமி, நீங்க என்னமோ புத்திசாலித்தனமா பண்றதா நினைச்சிட்டு கோழி முட்டைக்கு சேவிங் பண்றீங்க. இந்த மூணு சென்ட் பவுடர் டப்பா இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு ஜனங்க காலி பண்ணவே மாட்டாங்க. அப்படியே இவங்க ஒத்துக்கிட்டாலும் இந்த ராவுத்ரு ஜானு மீட்ரு இவனுக்கு சும்மா விடுவானுங்களா? எவனாவது காலி பண்றேன்னு சொன்னானுங்க, குழி தோண்டி புதைச்சிருவானுங்க. பேசாம அந்த ஐடியாவையே விட்டுருங்க. நேற்றுக்கு பேப்பர்ல விளம்பரம் பார்த்தேன், தி வான்ட் ஸ்மார்ட் யங் பிராமின் கிராஜுவேட்டுன்னு. பேசாம அதுக்கு அப்ளை பண்ணிடுங்க. அதை நானும் பார்த்தேன், அது வேலைக்கு இல்ல கல்யாணத்துக்கு. ஜோசப், ராவுத்ரு அவன் ஆளுங்களும் இங்க இருந்து ஏன் போகாம இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். அவங்களை எப்படி போக வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். எனக்கும் தெரியும். எப்படி போய் போயிருங்கோ அப்படின்ட்டுருவோம். வெட்டிடுவேன். சாமி, நீங்க நெருப்போட விளையாடுறீங்க. பார்த்து வா, என்னது இது? கோட்டை வாசல் மாதிரி இருக்கு. நமஸ்காரம், வெங்கடேஷ் வீடு எங்க இருக்கீங்க? வெங்கடேஷன், கை கொடு கை கொடு. குட் பாய். ஆமா, வெங்கடகிருஷ்ணன் உங்களுக்கு என்ன வேணும்? எங்க அக்கா பையன் மருமகன். என் பேர் சிவராமன், இது என் பையன் பட்டாபி. வெங்கடேஷனை பார்க்கலாம்னு வந்திருக்கோம். ஓஹோ, மருமகனை பாத்துட்டு போவீங்களா? ஆமா, ஒய்ஃப கூட்டிட்டு வரலையா? ஒய்ஃப் இல்ல. ஒய்ஃப் இல்லையா? ஆமா. அப்ப பையன் எப்படி? மாமா, என் ஒய்ஃப் 20 வருஷத்துக்கு முன்னே செத்து போயிட்டா. ஓஹோ, அதனாலதான் ஒய்ஃப கூட்டிட்டு வரலையா? நெக்ஸ்ட் இயர் வரைச்சே டெஃபினட்டா ஒய்ஃப கூட்டி வந்துடணும். மாமா, இது என் பையன் பட்டாபி. இவனுக்கு 10 வயசு இருக்கும் போதே இவன் அம்மா போயிட்டா. பட்டாபியோட அம்மாவும் செத்து விட்டாளா? என்னையா, உன்னோட ஒய்ஃப் தான் செத்து போயிட்டான்னு பார்த்தேன், பையனோட அம்மாவும் செத்து போயிட்டாளா? என்னையா, இது எப்படி எல்லாம் விளையாடுது பாத்தியா? பாப்பா போயிடலாம். நீ சும்மா இரு. யோ யோ யோ, பட்டாபியோட அம்மா தான் என் ஒய்ஃப். கரெக்ட். கை கொடு. இத முதல்ல சொல்லிருக்க கூடாதா? அப்ப நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டது பட்டாபியோட அம்மா. யோ யோ யோ, பைத்திய மாதிரி உளறாதீங்க. யாரா பைத்தியம்? நீ தான்டா பைத்தியம். ஏண்டா, உன் பொண்டாட்டியும் செத்து போய் பையனோட அம்மாவும் செத்து போன அதிர்ச்சியில் உனக்கு தாண்டா பைத்தியம் பிடிச்சிருக்கு. யோ, மரியாதையா பேசியா? அப்பா, இவனை பார்த்தா ஒரு மாதிரியா இருக்க, வாங்க போலாம். யாரா மாதிரி? யாரு மாதிரி? நீ ஒரு மாதிரி, உங்க அப்ப வேற மாதிரி. பைத்தியக்கார அப்ப, பைத்தியக்காரன் புள்ள. யோ, நான் உன்ன கொண்டு ராஸ்கர் ஞாபகம் சொல்லுவியா? ஆமா, எங்க கொல்றா பாப்போம். நான் அதுவால கவனிக்க நல்ல வேலை தப்பிச்சோ. ராவுத்ரே, அந்த ரெண்டு பசங்களையும் விடாத, பைத்தியக்கார பசங்க. வெங்கடகிருஷ்ணன் மாமான்னு போய் சொல்லிட்டு திரியலானுங்க. ராவுத்ரே, அவங்க முழிக்கிற முழிக்க நல்லா இல்ல. இதுக்கு ரெண்டையும் நான் எங்கேயோ பாத்துருக்கேன். மாமாவும் அவர் பையன் பட்டாது. அம்மா கிட்ட வியட்நாம் காலனில தங்கி இருக்க லெட்டர் போட்டேன்னா அதை பாத்துட்டு இங்க வந்திருக்கோம். ஜோசப், இங்க ஏதாவது சொல்லிச்சு ராவுத்தர் கிட்ட, நம்ம ரெண்டு பேரும் கோழி அமைக்கிற மாதிரி அமைக்கணும். கிளம்பு கிளம்பு கிளம்பு. அப்பா, விக்கி, டேய் வெங்கடகிருஷ்ணா. இல்லையா, யாரு யாருவா? உன் மாமன் சொல்றா. டேய் வெங்கடகிருஷ்ணா, சொல்லேன்டா. நான் சொல்றேன் ராவுத்ர, இதுக்கு ரெண்டுக்கும் பைத்தியம். நேத்துக்கு என்னோட அப்பா அனுச்சுக்க, இன்னைக்கு இவரோட மாமாங்குதுக. டேய் வெங்கடகிருஷ்ணா, என்னடா இது? சொந்த மாமாவே அவர் பைத்தியங்கிறாரு. அந்த பெரியவர் கூட பரவாயில்லைங்க, இவன் இருக்கானே கொஞ்சம் முத்தனை கேஸ். ஆமா, நாங்க பைத்தியமா? என்னடா சொல்ற? அட பாவி, உங்க அம்மா உனக்கு ஆசையா மைசூர் பாக் பண்ணி தந்திருக்கா, அத கொண்டு வந்த எங்களை பைத்தியங்கிறியா? ராவுத்ர, நம்பாத, அது மைசூர் பாக் இல்ல, செங்கல்லு. கை கடக்கமா இருக்கும்னு சிறு சிறுசா உடைச்சு வச்சிருக்கீங்க. அந்த ரெண்டு பேரும் பயங்கரமான பைத்தியக்கார பசங்க. என்ன போஸ்ட் மாஸ்டர், கடை திறந்து மணி நேரம் ஆச்சா? எது இது? கடையா? இது என்ன, காபி கடையா, மளிகை கடையா, மரக்கடையா? சார், இது போஸ்ட் ஆபீஸ் சார், போஸ்ட் மாஸ்டர் சார். போஸ்ட் கார்டு தபால் எல்லாம் வைக்கிறீங்கல்ல? ஆமா. வியாபாரம் பண்ணடா கடை தானே? அகராதிக்கு பிறந்தவங்க நாட்டுல ரொம்ப பேர் ஆகிட்டாங்க சார். சார், உங்களுக்கு என்ன சார் வேணும்? ஏர்மையல் இருக்கா சார்? இருக்கு சார். உங்களுக்கு எத்தனை சார் வேணும்? அது வேண்டாம். இங்கிலாந்து லெட்டர் இருக்கா சார்? அது இங்கிலாந்து இல்ல சார், இன்லாண்ட் சார். எத்தனை சார் வேணும்?
முதல்ல பாப்பா கொடுத்திருப்பீங்க கால் வலிக்க போகுது சரிங்க சார் பாப்பா சார் உங்களுக்கு என்ன சார் வேணும் 100 ரூபாய் சில்லற வேணும் சார் இருக்கு சார் 1 ஆம் தேதி வரங்களே தரற ப்ளீஸ் சார் என்னங்கங்க நீங்க நாங்க வியாபார கடைய வச்சிருக்க போயிடு வாங்க போடி சார் நைனா சார் நைனா சார் உங்களுக்கு என்ன சார் வேணும் ஒரு போஸ்ட் கார்டு கொடுங்க இருக்குங்க சார் இந்தாங்க சார் 15 பைசா கொடுங்க சார் 15 பைசா எஸ் சார் என்னது 5 பைசா ஏ சார் இது 5 பைசான்னு கூட தெரியாமலா சார் எங்க அரசாங்கத்துல வேலைக்கு வச்சிருக்காங்க பாக்கி 10 பைசா எங்கங்க சார் ரெண்டே தடவைல குடுத்துறேன் அடி சக்கானே போடிக்கு பைல போடிக்கு போடி படு 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 கேடா வாடங்க 10 பைசாக்கு பக்க இல்லாத நாயி ஏறு மயில் இருக்கா இறங்கு மயில் இருக்கா இங்கிலாந்து இருக்கா இத்தாலி இருக்கானே கேக்குற இத்தாலி இத்தாலி கேடடே எங்க லெட்டர் எழுதுற कड़म कतरिकांग मण तोंडी भूमि स्लोवा सुत्तुदा विज्ञानी चंद्र मंडल तवारी भूमि जन मिच ஊரெல்லாம் சைக்கிள் சுத்துற நான் ஒண்ணு நினைச்சிட்டு ரெக்க கட்டி சுத்துற குடாம்பார் டூப் எருமைக்கு எங்க ரெக்க மடிச்சு பாத்துக்கியா நீ என்ன சொல்ற மனசு ரொம்ப சுத்த விடாதயா அப்புறம் தேஞ்சு போயிடும் இது தேயர உடம்பா உளி வெச்சே உடைக்க முடியாது நீ அவர் பேச்ச கேட்காத நாளைக்கு போஸ்ட் ஆபீஸ்க்கு வா உனக்கு ஃப்ரீயா ஸ்டாம்ப் தரேன் நீ அவன் பேச்ச கேட்காத நீ போஸ்ட் ஆபீஸ்க்கு வா நான் ஃப்ரீயா கவர் தரேன் அவனுக்கு தான் அவனுகாதா டேய் எவரோ ஒருத்தன் இவன் லாங்குவேஜ் தெரிஞ்சு டச் பண்ணிட்டே இருக்கடா யார் அவன் பால்கொடம்லோ மனபந்துலு நீ நவுதே சந்தனமோ நீனொத்தே சீமந்தமோ ஓன் டச் வை மாஸ்டர்ஸ் டூ பார்ட்டி வெயிட்டிங் நோ ப்ராப்ளம்ஸ் இங்க பார் சீபா எங்க லெவலுக்கு பால் ஓகே ஓ லெவலுக்கு இது ஓகேவா பால்னா ரொம்ப பிடிக்குமே எனக்கு பால்னா ரொம்ப பிடிக்குமே எனக்கு புடிக்குமே ஐயோ எனக்கு ரொம்ப ரொம்ப புடிக்கும் ரொம்ப ரொம்ப புடிக்கும் சண்டை போடாதீங்க நீ நச்சா ஐயோ சுடுங்க சீ யூ
பெரிய கருப்பன் பெரிய கருப்பன் புண்ணியத்துல இன்னைக்கு 500 ரூபாய் லாபம். உனக்கு 100 ரூபா உண்டியல்ல போட்டுட்டேன். இந்த பணத்தை வேற எவனாவது எடுத்துக்கூடாது பாரு, அதுக்குதான் நான் வச்சுக்கிட்டேன். ஒரு முக்கியமான விஷயம், இந்த பணம் போஸ்ட் மாஸ்டர் பணம், அவர் வட்டி கொடுக்கறாருன்னு ஊருக்குள்ள யாருக்கும் தெரியக்கூடாது. ஆமா, கடன் வாங்குற அளவுக்கு அப்படின்னா கஷ்டம். சின்ன வீடு ஒண்ணு வச்சிருக்கேன், சுடிதார் வாங்கி கொடுக்கணும், அதுக்காக தான். இதுக்கெல்லாம் உருப்படாதா சார்? என்னடா சாரு, தாரு, டோரு, ஊர்க்காரங்களுக்கு வர்ற மணியாடை எல்லாம் நீ வாங்கி வட்டி கூட்டுட்டு கையில 10 மோதிரம் காலில் 10 மோதிரம் மாட்டிக்கிற. கேட்டா எங்க மாமா கோலார் தங்க சுரங்கத்துல புடுங்குறாருன்னு ரிச்சா ஒரு போய் சொல்ற. நடரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு, நடரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு. வாங்க போலாம். பாருங்க, இதெல்லாம் நீங்க கண்டுக்கிறாம இருந்தா மாசம் மாசம் உங்களுக்கு மாமூல் கொடுத்துறேன். மாமூல் எவ்வளவு கொடுப்ப? கதை கொடுங்க. அடேங்க அப்பா, இவ்வளவா? மாசம் மாசமா கரெக்டா கொடுத்துருவியா? டேய், இது எப்படி இருக்கு தெரியுமா? நீ போஸ்ட்மேன் மாதிரி, நான் போஸ்ட் மாஸ்டர் மாதிரி இல்ல. நீ சாராயங்காச்சூர் மாதிரி, நான் சப் இன்ஸ்பெக்டர் மாதிரி இருக்க. ராஜா, காட்டி கொடுத்துற மாட்டியே? காட்டியே கொடுக்க மாட்டேன் சார். சரியான ஏதோ கட்டி பிடிச்சி விளையாண்டு இருக்கீங்க. என்ன ஹெட் மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர், ஃபைட்டிங் மாஸ்டர், சரக்கு மாஸ்டர், ட்ரில் மாஸ்டர், எல்லா மாஸ்டரும் பார்க்கலாம். கேவலமா இல்ல? இல்ல, இதே சாக்கில் நீங்க ரெண்டு பேரும் பார்த்து வரீங்க, உங்களுக்கு கேவலமா இல்ல? நானாவது தர டிக்கெட், எனக்கு மேல பால் கேரியில ஒருத்தர் உட்கார்ந்து பாக்குறான் பாரு. பால் என்ன பால் வியாபாரமா? என்ன பஞ்சாமிரத வியாபாரமா? எதுக்கு நீ சிரிக்கிற? ஐயோ, போன வாரம் நான் டெல்லிக்கு போயிருந்தல்ல, ஐயோ சிரிக்க வேண்டியதா? அங்க இடம் எல்லாம் இங்க வந்து சிரிக்கிறியா? இல்ல, அங்க நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர், அவரோட ஒரே தமாஷ், ஒன்னா சினிமாக்கு போறதுன்னா ஊரை சுத்தி பாக்குறதுன்னா, ஐயோ ரொம்ப சொரண்டாகிறாரு. என்னன்னு சொல்லு. இல்ல, அவர் லெட்டர் போட சொல்லியிருந்தாரு, போட்டேன், பதில் வரல, அதான் வந்திருக்கேன்னு பாத்துட்டு போல. போ, வந்தா குடுத்தனுப்புறீங்களா? பேர சொல்லிட்டு போ. பேரு நரசிம்மராவ். பிரதமர் வேலை பாக்குறாரம குப்புன்னு வேர்க்குது எனக்கு. ஆமா, அவரு உனக்கு ஃப்ரெண்டா? அடிச்சு முடிச்சுதா? அப்போ
போன் இருக்குதா? அது விக்கிறது இல்ல. இல்ல இல்ல போன் பண்ணனும். யாருக்கு? ஜனாதிபதிக்கா? இல்ல நம்ம ஊர் கோயில்ல திருவிழா வருது இல்ல. கைய எடுத்து இங்க வச்சு பேசுறா. அதுக்கு கச்சேரிக்கு புக் பண்ணனும். யார? மைக்கேல் ஜாக்சன். அடடா 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 அடடா. மைக்கேல் ஜாக்சனா? அவ்வளவு அடி டூப்பு. அவன நம்பாத. நீ என்ன நம்பு? எனக்கு யாரார தெரியும் தெரியுமா? அமெரிக்க ஜனாதிபதி கிளிண்டன், எலிசபெத் டெய்லர், அவங்க அக்கா அம்மா ஆத்தா அத்தனை ஃபேமிலி எனக்கு அட்டாச்மென்ட். பொய்யே. நீ சொல்றதா பொய்யே. இல்ல போன் வர்க் பண்ணாது. இப்ப என்னன்னு பாருங்க. ஏன் நீ பாக்க கூடாதா? நீங்க தான போஸ்ட் மாஸ்டர். நான் என்ன இப்ப சரக்கு மாஸ்டர் சொன்னா? பான் பேபி, உன்ன பாக்கும் போதெல்லாம் என் உதடு வெடிக்குது. அதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போ மகனே. அவ என்ன டாக்டர் பாப்பமா MBBS ஆ? அவகிட்ட வந்து சொல்ற? இல்ல இந்த பசும்பால் வெண்ணெய் தரவனா சரியாயிடும் சொன்னாங்க, அதான் கேட்டேன். வெண்ணெய் வச்சிருக்க? మీరు ఇంటికి రండి. నేను రాత్రికి వస్తాను. ఆ వస్తారు వస్తారు పో. పాప్స్ ఇవన నంబాదే. ఇవన కేడి బిల్ల కిల్లాడి రంగ. రాత్రిల కదవ తెరంద വെచిరుకారు ఒత్తిల వర మాట. ఒక గుంబలే వంద ఉన కవుతురువానుగ. ఎన్న నంబు లైఫ్ లాంగ్ నా గ్యారెంటీ. ఇవనావుది అడికడి డిస్టర్బెన్స్. అవర్కనే ఆయిల్ డిస్టర్బెన్స్. ఎన్నడా? பயப்படாதே. ரோடு போடுற இன்ஜின் வாய்க்குள்ள விட்டா அதான் கடகட கடகடங்கறா. என்னடா இவங்களை இந்த சேலையில பாக்கும் போது மகாலட்சுமி மாதிரி இருக்கு. அப்ப சரஸ்வதி, லட்சுமி, பார்வதி இவங்க எல்லாம் ஜீன்ஸ் பேண்ட் சுடிதாரோட அலையறாங்கடா. நான் ஏன் சாமிக்குள்ள என்ன சண்டை பண்றேன்? ஒரு பிரியன் சொன்ன சார். ஏய், அவ மேல பிரியப்படுறதுக்கு எனக்கு ஒருத்தருக்கு தான்டா ராயல்டி இருக்கு. மில்க் எடுத்து போய் உள்ள வை. நோ சொம்பு மில்க். சொல்லுங்க. ஏய், இது என்ன ஷார்ட்கட்டா? ஸ்ட்ரைட் ரூட்ல போடா போடா. என்ன என்ன வேணும் அவளோட ராவுகள் படத்துக்கு என்னோட வரேன்னு சொல்லிட்டு இந்த தேன் கூடு தலையும் கூட ஒட்டி ஒராசிட்டு போறியே, இது உனக்கே தர்மமா? கூட்டிட்டு போய் என்ன செய்ய போறானோ ஏது செய்ய போறானோ? இந்த நேரத்துல பஸ் வேற காணுமே. ஏன குன்னக்குடி அடுத்த பஸ் எத்தனை மணிக்கு வரும்? ஒப்பம் செத்ததுக்கு அப்புறம் வரும். கடைசி பஸ் எத்தனை மணிக்கு வரும்? இப்ப வருண்டா. அதையும் விட்டா? அதையும் விட்டா நான் வெளியிட்டு கேட்க உள்ள வர. பிச்சு கேட்க வரலையா? இந்த லெட்டரை கொஞ்சம் படிச்சு சொல்லுங்க. அன்புள்ள மாமா அவர்களுக்கு, பிரியமுள்ள மைத்தினி எழுதுவது. நீங்கள் எங்களை விட்டு சென்றதிலிருந்து வீட்டில் நிம்மதியே இல்லை. நீங்கள் இல்லாமல் உங்கள் சொத்துக்களை எங்களால் நிர்வாகம் பண்ண முடியவில்லை. இந்த வருடம் நெல் விற்றதில் மொத்த லாபம் 2 லட்சத்தையும் தாண்டும் என்று நினைக்கிறேன்.
ஐயா தேங்காய் குத்தகையில் ரூபாய் 50,000 வந்துள்ளது ஐயா உட்காருங்க வாழைக்காய் பணம் 100,000 வந்துள்ளது ஐயா கால் தூக்கி மேல போடுங்க நீங்கள் வந்துதான் பணத்தை பேங்கில் போட வேண்டும் நடந்தை மறந்து உடனே வர வேண்டும் இப்படிக்கு வி மாணிக்கம் தாராபுரம் ஐயா நான் ஏதாவது உங்களை தவறா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க ஐயா என்ன சார் இது நீங்க கைய கட்டிட்டு பிச்சைக்காரன் உட்கார வச்சு பேசுறீங்க என்னடா நீ பிச்சைக்காரன் நான் பிச்சைக்காரன் இந்த ஊரே பிச்சைக்காரன் இவர் பெரிய கோடீஸ்வரர் பிசினஸ் மேக் நட் ஓடி போய் கூலிங்ஸ் வாங்கிட்டு வா மேன் ஹலோ வித்அவுட் ஐஸ் நாட் தி பாயிண்ட் சரி ஐயா இவ்வளவு சொத்து சொகத்தை வச்சிட்டு எப்படி நீங்க பிச்சைக்காரன் ஆனீங்க சொத்து பத்து பணம் பாசம் எல்லாவற்றிலும் பற்று அறுந்து விட்டது மகனே ஏங்க அதை ஒட்ட வைக்க முடியாதா முடியாது மகனே ரெண்டு தடவை பச போட்டா ஏதா முயற்சி பண்ணா முடியாது மகனே ரொம்ப அறுந்துருச்சு போல் இருக்கு சாப்பிடுங்க ஐயா நான் வருகிறேன் மகன் ஐயா இந்த லெட்டர் வாங்கிட்டு போங்க நீயே வச்சுக்க மகனே உங்களுக்கு வந்த லெட்டர் என்கிட்ட இருக்க கூடாதியா நீ நினைக்கிற மாதிரி அது எனக்கு வந்தது இல்ல மகனே ஹோட்டல்ல கடந்தது டைம் பாசிங்காக உன்னை படிக்க சொன்னேன் எது டைம் பாசிங்கா உங்க டைம் பாசிங்க்கு நானா கிடைச்சேன் என் நெத்திய நல்லா பாருங்க இதுல கேன பய அப்படின்னு எழுதி இருக்கா இல்ல அப்ப நான் என்ன இழிச்ச வாயனாடா இழிச்ச வாயனா தாக்குடா தாக்குடா சார் டேய் இந்த கூல் ட்ரிங்க்ஸ் நாய் நாக்க தட்டி மறுங்குன்னு குடிச்சல்ல அதுக்கு காசை வெச்சிட்டு வெளிய போடா பிச்சை எடுத்தாரன் கடை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்ப தட்ட வச்சுக்க கட்டா டேய் கூல் ட்ரிங்க்ஸ் சொல்லுடா இது எட்டனா போடுமாடா அதை கழி வைடா டேய் இவன் அடி சொல்றா ராஸ்கல் என்ன இழிச்சு வாய் நினைச்சிட்டு ஊருக்குள்ள பிச்சு போடுவோம் பிச்சு டேய் இத மாட்டா இந்தா இத புடி இந்த கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்தியல அத போய் நாலு தெருவுல கலெக்ஷன் பண்ணிட்டு வா அரே ஸ்டாம்புக்கு பச தடவன மாதிரி என்ன நைஸா குடுக்குறாயா அடடடடடா என்ன மாதிரி நடிக்கிறாங்க இந்த மாதிரி சந்தர்ப்பம் எல்லாம் நமக்கு கிடைக்க மாட்டேங்குதே யோ என்னையா தனியா நின்னு புலம்பிக்கிட்டு அடடடா கொஞ்சம் முன்னாடி வந்திருக்க கூடாது யான் பெற்ற இன்பத்தை நீயும் பெற்றிருப்பாய் இங்கிலீஷ் படத்துல கூட இந்த மாதிரி கிஸ்ஸிங் சீனை நான் பார்த்தது இல்ல என்ன சொல்ற தீனா உனக்கு ரத்தின வேலை அறவே பிடிக்காது ஆனா உன் தங்கச்சி ரத்தின வேலை மறக்கவே இல்ல ரத்தின வேலை உன் தங்கச்சியும் மறக்கவே இல்ல என்னைய உளர்ற நான் உளர்ல ராஜா தெளிவா தான் சொல்றேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சொன்னே இங்கிலீஷ் கிஸ் அத குடுத்தது ரத்தின வேலை வாங்கிட்டது உன் தங்கச்சி ஏன் சட்டி ஐயா பிடிக்கிற கிஸ் கொடுத்தாரு அவன் சட்டி போய் பிடி பால ஊத்துற பாதிய குடிச்சிட்டு தண்ணி ஊத்தியா வைக்கிற இன்னைக்கு நான் பினாயில் ஊத்துற பாதிய குடிக்கும் போதே மகனை நீ செத்தடா ஹாய் பால் பேபி வா 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 என்ன இன்னைக்கு நீ சீக்கிரமாவே வந்துட்ட இங்க வரணும்னு தான் எல்லா வேலையும் சீக்கிரம் முடிச்சிட்டு வந்துட்டேன் தொம்ப கொண்டு வாங்க இன்னைக்கு பால் வேண்டாம் ஏ நான் வெளியில வாங்கிட்டேன் நான் வரதுக்குள்ள அப்படினா அவசரம் அவசரத்துக்கு இல்ல இது ஒரு ரகசியத்துக்காக டண்டன கண்டண்டன 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 பெரிய தியாகராஜ பாகவதரே தொட்டதுக்கெல்லாம் பாட்டு பொறுக்கி நான் போய் வேலை பாடுறான் என்ன அவ்வளவு சீக்கிரமா ஒஸ்தானுங்கிற என்ன உனக்கு பிடிக்கலையா அத யோசிக்கிறதுக்குள்ளதான் இவரைய மூட அவுட் பண்ணிட்டாரு ஐயோ ராஜா இந்த பாலை கொண்டு போய் உள்ள வச்சுட்டோமா பாலா பவன இன்னைக்கு செத்த நீ ஊட்டி பண்ணி ரெண்டா வெடிச்ச மாதிரி வெடிக்க போறடா என்ன மருந்து வாசனை அடிக்குது இப்ப உள்ள மாட்டுக்கெல்லாம் மருந்து ஊசி தானே போடுறாங்க ஏன் சார் சிரிக்கீங்க டேய் இத்தனை நாள் நீ என்ன ஏமாத்தி குடிச்சே பாலு அந்த மாதிரி பால் இல்ல இப்ப நீ குடிச்சது கக்கூஸ் கழுவுற பினாயில் இன்னும் 5 நிமிஷத்துல உன் வாயிலையும் வயிற்றுலயும் புடுங்கி மகனே உனக்கு சங்குதான் நாளைக்கு உனக்கு நிஜமான பால் தான் ஏ மவனை சிரிக்கிற கடைசி சிரிப்பா இது என்ன சார் பெருசு ஒரு நாள் போனி விட்டான்னு நினைச்சு மூட்டை பூச்சி மந்தா குடிச்சிட்டேன் ஒண்ணு ஆகல பெப்சின்னு நினைச்சு பெட்ரோல் குடிச்சேன் அதுக்கும் ஒண்ணு ஆகல இது என்ன சார் சாதாரண பினாயிலு நமக்கு டானிக்கு மாதிரி இதால இல்ல சாகடிக்க முடியாது இதால ஒண்ணு சாகடிக்க முடியாது இதால சாகடிக்க முடியுமடா ஏன் சார் முடியுமடா முடியா சார் முடியுமடா முடியா சார் முடிச்சு காட்டறேன்டா நில்லா இவங்க வேணா நில்லா இதெல்லாம் டூ மச் எது டூ மச் ஆமா டூ மச் சொல்லிட்டே டூ மச் தாண்டா இவங்க வேணா பேசிக்கிட்டு போதே வேணா டூ மச் தாண்டா விட மாட்டேன்டா நில்லா டேய் டேய் நில்லா அப்படியே இல்லங்க நல்லா இருந்த பெரிய குடும்பத்தை பிரிச்சிட்டீங்களே என்னடா திடீர்னு உளறற நான் ஒண்ணு உளறல
உண்மையதான் சொல்றேன். அன்னைக்கு ரத்னவேலு பாரதிக்கு முத்து கொடுத்த பாரதியோட அண்ணன் போட்டு கொடுக்க போய்தானே ரத்னவேலுக்கு அவனுக்கு சண்டை வந்தது. அண்ணா ஒத்துமையா இருந்த அண்ணன் தம்பியை பிரிச்சுட்டீங்களே. ஏய் என்னைக்கு வர நடந்தது இன்னைக்கு ஏன்டா ஞாபகப்படுத்துறேன். எனக்கு இன்னைக்கு தானே ஞாபகம் வந்தது. அண்ணா நடக்காது மகனே, ஜனங்க எதிர்பார்த்தது இப்ப நடக்க போகுது. ஹலோ இன்னைக்கு போஸ்ட் ஆபீஸ் லீவுங்க. ஏய் உள்ள போ. அப்ப தம்பி அது உன் சொந்தக்காரங்க எல்லாம் நான் குடுத்துறேன். உள்ள போ போ. இவருங்க வேணாம், நான் கவர்மெண்ட் எம்ப்ளாய். என்னண்ணே பாச்சி மோதிரம் டிவிஎஸ் 50 னு ஒரே அடி அசத்துறீங்க? எல்லாம் அவன் செயல். இந்த மாசம் டிவிஎஸ் 50, அடுத்த மாசம் ஹீரோ ஹோண்டா, அதுக்கு அடுத்த மாசம் மாருதி, மாருதி 1000, டாடா சீரா, ஏரோப்ளேன், ஹெலிகாப்டர், ட்ரெயின், இதெல்லாம் சொந்தமா வாங்கி வைக்கலாம் நினைக்கிறேன்டா. என் ரேஞ்சே எங்கேயோ போயிட்டு இருக்குது. மரியாதை அதெல்லாம் தெரியாது. எந்த ஊர் இன்ஸ்பெக்டர்? காரைக்குடி. உனக்கு என்ன வேணும்? போஸ்ட் மாஸ்டர் வேணும். அது நான் தான். நீ தானா? அதுடா அவன் கஷ்டப்பட்டு மணி ஆர்டர் அனுப்பினா அந்த காசை வட்டி கூட்டு சம்பாதிக்கிற நீ உன்னெல்லாம் லாடம் கட்டி அடிக்கணும்டா ஸ்டேஷனுக்கு. ரிமூவ் தி ஹேண்ட் ஃப்ரம் தி காலர். டேய் லைஃப்ல ஒரு லெவலுக்கு மேல போயிட்டாலே போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட், அடிக்கடி போவோம் வருவோம், இதெல்லாம் ரிலேஷன்ஷிப் வீடு மாதிரிடா. என் லெவலே வேறடா. டேய் போடா 201 இவன் உள்ளதுல பூட்டியா? இல்ல கொஞ்சம் இருங்கய்யா. சார் சார், நான் பாட்டுக்கு மாசா மாசம் சம்பளம் வாங்கிட்டு என் வேலை உண்டு நான் உண்டு தான் சார் இருந்தேன். எனக்கு ஆசை காட்டி இந்த மாதிரி பிசினஸ் பண்ண சொன்னதே என் கூட இருந்த போஸ்ட்மேன் தான் சார். முதல்ல அந்த நாயை பிடிச்சி உள்ள வைங்க சார். அவன் ஏன் உள்ள பிடிச்சா? அவன் அப்ரூவ் ஆயிட்டான்ல. என்னதான் அப்ரூவ் ஆயிட்டானா? எங்க சார் அவன்? ஒரே தனித்தனியா பார்க்க முடியுமா? கொஞ்சம் எனக்காக தாண்டா வந்திருக்கான். இல்ல பாப்ஸ் எனக்காக தான் வந்திருக்கேன். சரிடா சார், அவங்க ரெண்டு பேரும் ஜாமீன்ல எடுக்கணும் சார். அவங்கள நீ ஏன் ஜாமீன்ல எடுக்கற? நான் ஒருத்தரை லவ் பண்றேன் சார். எனக்கும் அவருக்கும் ரெஜிஸ்டர் கல்யாணம் நடக்க போகுது சார். காட்டி கைத்து போட ரெண்டு பேர் வேணும்ல, அதுக்குதான் சார் அவங்க ரெண்டு பேரையும் ஜாமீன்ல எடுக்கணும். ஓகே 201 பாப்ஸ், உனக்கு கல்யாணமா? மாப்பிள்ள யாரு? அதோ செண்பகலு பால் குடம்லோ மனபந்துலு நீ நவ்வுதே சந்தனமு நேனொஸ்தே சீமந்தமு செண்பகலு. மாட்டிக்கிட்டான்டா, நல்லா மாட்டிக்கிட்டான்டா. மாவனே நாங்களாவது இந்த ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகிடுவோம். நீ ரிலீஸே ஆக முடியாத ஆயுள் தண்டனை கைதிடா.